நம் குழந்தையை 10 மாதம் நீ வயிற்றில் சுமக்கிறாய். உன் கால்களை சில நொடிகள் நான் சுமக்க மாட்டேனா? இதை செய்வதில் எந்த அபச்சாரமும் இல்லை. நீ நல்லபடியாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். அதற்கு எந்த உதவி வேண்டுமானாலும் நான் செய்ய தயார். காலை கொடு, கொடு மெதுவாக. வேண்டாம் சுவாமி, சொல்வதை கேளுங்கள். பரவாயில்லை. மெதுவாக. என்னடி சிரிப்பு? சரி விடு காந்திமதி, அவள் குழந்தை, சிரித்துவிட்டுதான் போகட்டுமே. பெரிய பிராட்டி, நீ உன் அக்காவுடன் பேசிக்கொண்டிரு. காந்திமதி, நான் மருத்துவரிடம் சென்று ஏதாவது தைலம் கிடைத்தால் வாங்கி வருகிறேன். சரி சுவாமி. என்னக்கா இது? பட்ட பகலிலேயே அத்தம்பேர் உன் காலை பிடித்து விட்டு கொண்டு ஏதோ கொஞ்சி கொண்டிருக்கிறார். நீயும் அதை சுகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லையடி. ஓஹோ, நீ இப்படி வெட்ட வெளியில் அத்திம்பேரோடு கொஞ்சி கொண்டிருப்பது மட்டும் இங்கிதம் தானோ? பெரிய பிராட்டி, அதிகமாகத்தான் வார்த்தையாட ஆரம்பித்து விட்டாய். உன்னை குழந்தை குழந்தை என்று கொண்டாடி கொண்டிருப்பது பெரிய தவறுதான். ஆமாம், நான் குழந்தைதான். அத்திம்பேர் இப்பொழுது கூட அவள் ஒரு குழந்தை என்றுதானே அழைத்தார். ஏய், நீயாடி குழந்தை? நம் குடும்பத்துக்கு வேண்டுமானால் நீ எப்போதும் குழந்தையாக இருக்கலாம். ஆனால் வெளி உலகத்துக்கு நீ வயது வந்த மங்கை, குழந்தை அல்ல. அக்கா, நான் எவ்வளவோ பரவாயில்லை, ஆனால் நீ கல்யாணத்திற்கு முன்னால் உண்மையிலேயே ஒன்றுமே தெரியாத குழந்தையாய்தானே இருந்தாய். உன்னை பெண் பார்க்க அத்திமீர் நம்மகத்துக்கு வந்த போது அவர் முன்னால் போய் நிற்பதற்கே என்ன பாடுபடுத்தினாய். உடம்பெல்லாம் நடுங்க வியர்வை வெள்ளம் போல் கொட்டிற்றே. அது எனக்கு மறந்து போய்விட்டது என்று நினைத்தாயா? ஏய், பிறகு பட்டுப்புடவை கட்டிக்கொள்ள ஆட்டம் காட்டினாய். சரி, அதுதான் போகட்டும் என்றால், நிச்சயதார்த்தன்றைக்கு பயத்தால் உனக்கு காய்ச்சலே வந்துவிட்டதே. கல்யாணத்தன்றைக்கு மனையில் உட்கார மாட்டேன் என்று எவ்வளவு பிடிவாதம் பிடித்தாய். மன்னி பாவம், மறுபடியும் உனக்கு காய்ச்சல் வந்துவிட போகிறது என்று கல்யாணத்திற்கு ஒரு வாரம் முன்னால் இருந்தே உனக்கு கஷாயம் வைத்து கொடுக்க ஆரம்பித்து விட்டார். போதும், இப்போது எதற்கு இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? இல்லை அக்கா, அப்படி ஒரு அப்ராணியாய் இருந்த உனக்கு சீமந்தம் முடிந்து இப்போது ஒரு குழந்தையும் பிறக்க போகிறதே, அதை நினைத்தால்தான் ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, இதையெல்லாம் விடு. அது எப்படி நடந்தது? எது? அதுதான் அக்கா, அது அது. ஏய் போடி, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எது? ஐயோ, சட்டென்று எதையும் புரிந்து கொள்ள மாட்டாயா? சரி, நான் நேரடியாகவே கேட்கிறேன்.
மடமேடையில் அத்திம்பேரோடு உட்காரவே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த நீ திருமணம் முடிந்து முதல் இரவில் எப்படி இருந்தாய்? அதை சொல். ஏய் போடி, சொல்ல மாட்டாயாக்கும். என்னடி நீ, இதையெல்லாம் யாராவது வெளியில் சொல்வார்களா? வெளியில் சொல்ல வேண்டாம், என் காதோடு சொல். போடி, அதையெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லக்கா. என்ன இப்படி வம்பு செய்து கொண்டிருக்கிறாய்? போய் புழக்கடையிலும் வாசலிலும் கூடத்திலும் உனக்கு பிடித்த கோலத்தை போடுப்போ. நீ இப்போது சொன்னால்தான் ஆயிற்று. முடியாது. நான் காதோடுதானே சொல்ல சொன்னேன். முடியாது. 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 சரி, அப்படி என்றால் அத்திம்பேர் உன் காலை பிடித்து எப்படியெல்லாம் கொஞ்சிக் கொண்டிருந்தார் என்று எல்லோரிடமும் நான் சொல்லிவிடுகிறேன். எங்கே போகிறாய்? வேண்டாமடி. நீ சொல்லவில்லை என்றால் நான் சொல்லிவிடுகிறேன். என் சமத்து இல்லையா நீ? என் செல்லம் இல்லையா? யாரிடமும் ஒன்றும் சொல்லாதேடி. அப்படியானால் நீ சொல். சரி, சொல்லி தொலைக்கிறேன். அப்படி வா வழிக்கு. சொல் சொல், நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். அன்று என்ன நடந்தது? சொல்லித்தான் ஆக வேண்டுமா? நிச்சயம் சொல்லித்தான் ஆக வேண்டும். சரி, சொல்கிறேன். சொல் சொல் சொல். உனக்கும் திருமணமாக போகிறது. நீயாவது என்னை போல் அசமஞ்சமாக இல்லாமல் தைரியமாக இரு. என்னக்கா சொல்கிறாய்? அன்றைய தினத்தை என்னால் மறக்கவே முடியாது. அன்று எல்லோரும் சேர்ந்து எனக்கு அலங்காரம் செய்து அனுப்பினீர்கள் அல்லவா? அப்போது பரவாயில்லையே, நான் பயந்தபடி ஒன்றுமில்லை. தெளிவாகத்தான் இருக்கிறாள். காந்திமதி வா. உட்கார் காந்திமதி. இல்லை, பரவாயில்லை, நிற்கிறேன். ஏன்? பயமாக இருக்கிறது. நான் என்ன, பேயா பிசாசா? பயப்படுவதற்கு? இவ்வளவு பயப்படுபவள் தைரியமாக கதவுக்கு தாழிட்டாயே. அது மன்னிதான் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஓஹோ, உன் மன்னிதான் உனக்கு ஆலோசகரோ? ஆமாம், அவர்தான் எனக்கு தாய்க்கு தாயாக இருந்து கவனித்துக் கொள்பவர். பார்த்தே, கல்யாணத்தின் போது உன் மன்னி ஓடியாடி வேலை செய்ததையும் பார்த்தேன். உன் கழுத்தில் நான் திருமாங்கல்யம் கட்டும் போது அவர் கண்களில் கண்ணீர் வந்ததையும் பார்த்தேன். அச்சோ, மறந்துவிட்டேன். என்ன? உள்ளே சென்றதும் பால் கொடுக்க வேண்டும் என்று மன்னி சொன்னார். இந்தாருங்கள். ஏன் இப்படி பால் சொம்பு நடுங்குகிறது? மன்னித்து விடு. பரவாயில்லை. இல்லை, நீயே எடுத்துக்கொள்.
என்ன, இதையும் உன் மண்ணி தான் சொல்லிக் கொடுத்தாரா? பாலை அருந்துங்கள். நான் மாட்டேன் என்றா சொன்னேன்? உனக்குத்தான் கை நடுங்குகிறது. சரி, இந்த சொம்போடு குடித்து விடுங்கள். என்ன, சொம்பை மட்டும் பிடியுங்கள், கையை பிடிக்காதீர்கள். ஓ, இது வேறா? சரி, கொடு. இருங்கள். என்ன, எச்சில் படாமல் குடியுங்கள். ஏன்? எச்சில் பட்டதை குடித்து எனக்கு பழக்கமில்லை. கவலைப்படாதே, எச்சில் பட குடித்து எனக்கும் பழக்கமில்லை. மொத்தத்தையும் குடித்து விடாதீர்கள், எனக்கும் மிச்சம் வையுங்கள். மன்னிதான் சொன்னார். என்ன, உறக்கம் வருகிறது? உறக்கம் வருகிறதா? வெறும் பால் கொடுப்பதையும் காலில் விழுவதையும் மட்டும்தான் உன் மணி சொல்லிக் கொடுத்தாரா? மற்ற விஷயங்களை சொல்லிக் கொடுக்கவில்லையா? இல்லையே. சரி, பரவாயில்லை, நான் சொல்லிக் கொடுக்கிறேன். என்ன? சாந்தி முகூர்த்தத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லித் தருகிறேன் என்றேன். முதலில் இப்படி வந்து உட்கார். பயப்படாதே, உட்கார் காந்திமதி. காந்திமதி, நமக்குள் இருக்கும் இந்த இடைவெளி போக வேண்டும். அப்போதுதான் நாம் குடும்ப வாழ்வில் ஒன்றிணைந்து இருக்க முடியும், சந்ததியும் பெருகும். என்ன இது, இப்படி பயந்தால் எப்படி? எனக்கு உறக்கம் வருகிறது. உறங்கலாம், சற்று பொறுத்து உறங்குவோம். இப்படி முரண்டு பிடித்தால் எப்படி? இதையெல்லாம் மன்னி சொல்லவில்லையே. எல்லாவற்றையும் அவரே சொல்வாரா? சிலவற்றையெல்லாம் நாமாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? காந்திமதி, காந்திமதி, என்னவாயிற்று? சரியான ஆளக்கா நீ. முதலிரவு அதுவுமாக யாராவது இப்படி மயங்கி விழுவார்களா? பிறகு எப்பொழுதுதான் எழுந்தாய்? இது பயத்தால் ஏற்பட்ட மயக்கம் என்பதை புரிந்து கொண்டு அத்தேம்பேரும் என்னை தொந்தரவு செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டாராம். பிறகு விடிந்ததும் நானாகத்தான் எழுந்தேன். சரி, முதலிரவு தவறி போய்விட்டது, பரவாயில்லை. அதற்கு பிறகு பல இரவுகள் வந்திருக்குமே, அதை எப்படி சமாளித்தாய்? அத்திம்பேர் என் நிலையை புரிந்து கொண்டு என்னை தொந்தரவு செய்யவே இல்லை. ஒரே அறையில் இருந்தாலும் நாங்கள் இருவரும் தனித்தனியே தான் படுத்து உறங்கினோம். ஐயோ பாவம், நான் அத்திம்பேரை சொன்னேன். சரி, பிறகு எப்படி உங்களுக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டது? அது ஒரு கதை. அதில் வேறு கதை இருக்கிறதா? எங்கள் இருவரையும் சேர்த்து வைத்ததே ஒரு இடிதான். இடியா? ஆமாம், எனக்கு இடி என்றால் பயம் என்று உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும்.
கிடி சத்தத்தை கேட்டதும் மன்னியை இறுக்கி அணைத்துக் கொள்வாயே. அப்படித்தான். ஒரு இரவு பயங்கர இடியுடன் மழை பெய்து கொண்டே இருந்தது. நான் பயத்தில் போர்வையை போர்த்தி காதை அடைத்துக் கொண்டு அர்ஜுனா அர்ஜுனா என்றபடியே இருந்தேன். அப்போது உன் அத்திம்பேரின் அருகில் வந்து என்னவாயிற்று என்று கேட்டார். உடனே பயங்கர மின்னல் இடி. நீ என்ன செய்தாய்? அர்ஜுனனின் பெயர் சொல்வதை விட்டுவிட்டு உன் அத்திம்பேரை கட்டி கொண்டேன். முதலிரவு மழை இரவாக மாறிவிட்டது. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று சொல்லுவார்கள். உனக்கு இடி உதவி இருக்கிறது. நீயாவது என்னை போல் சிறுபிள்ளைத்தனமாக இல்லாமல் தைரியமாக இரு. இவர்தான் மாப்பிள்ளை என்று அந்த கமல நயன பட்டரை என்று நம் அண்ணா கை காட்டினாரோ, அன்றே எனக்கு இடி விழுந்தது போல் ஆகிவிட்டது. இனி நான் எதையும் தாங்குவேன். ஐயோ, அந்த ரசனை இல்லாத ஜடத்திடம் எப்படித்தான் நான் வாழப்போகிறேனோ தெரியவில்லை. அண்ணாவிற்கு யாருக்கா இப்படி ஒரு யோசனையை சொன்னது? கிளியை வளர்த்து பூனையிடம் கொடுக்கிறார்களே அக்கா. நீ நினைப்பது தவறு பெரிய பிராட்டி. அந்த கமல நயன பட்டர் மிகவும் நல்லவர். ஒளிவு மறைவு கிடையாது. மனதில் பட்டதை பட்டென்று சொல்லிவிடுபவர். அவ்வளவுதான். மற்றபடி மிகவும் அன்பானவர். உன் அத்திம்பேருக்கும் நீ அவரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. இது நம் அண்ணாவின் விருப்பம் மட்டுமல்ல, எங்கள் அனைவரின் விருப்பமும் அதுதான். கல்யாணமானால் நிச்சயம் அவர் மாறிவிடுவார். மாற வேண்டும், இல்லையே இந்த பெரிய பிராட்டி பத்ரகாளியாக மாறிவிடுவார். போடி. விஜயாம்பாள்.